அனைவருக்கும் வணக்கம். அருமையான பெற்றோருக்கு அன்பான ஒரு மகன் இருந்தான். மகனுக்கோ வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை. ஏனென்றால் ஃபேனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகிறாய், ஆளில்லாத அறையில் டிவி ஓடுகிறது பார், அதை அணைத்து வை, பேனாவை ஸ்டாண்டில் வை, கீழே கிடக்குது பார் என்று இப்படியே சின்ன சின்ன விஷயத்திற்கு அப்பா அவனை நச்சரித்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவில்லை. நேற்று வரை வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கி கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருந்தது. வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும், அப்போதுதான் அப்பாவின் நச்சரிப்பு குறையும் என்று எண்ணிக்கொண்டான். நேர்காணலுக்கும் கிளம்பினான். கேட்கிற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல், தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் அப்பா. நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன். கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை. கதவு சற்று திறந்திருந்தாலும் அதன் தாழ்பால்கள் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் இடித்து விடுவது போல் இருந்தது. அதை சரி செய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். நடைபாதையில் இருபுறமும் அழகு மலர் செடிகள் அவனை வரவேற்றன. தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த காவலாளி மோட்டாரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தார். தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நனைத்து கொண்டிருந்தது. குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான். வரவேற்பறையில் யாரும் இல்லை. நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு பலகை வைத்திருந்தார்கள். மெதுவாக மாடிப்படியில் ஏறினான். நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை 10 மணியாகியும் எரிந்து கொண்டிருந்தது. விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒலிப்பது போல் தெரிய, எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுவிட்சை இயக்கி விளக்கை அணைத்தான். மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு. நமக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்று மனசு படபடக்க ஆரம்பித்தது. அறைக்குள் நுழைய காலடி எடுத்து வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்ற எழுத்து தலைகீழாக இருந்ததை கவனித்தான். அதையும் வருத்தத்துடனேயே சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான். அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க, பின்பக்கத்தில் பல மின்விசிறிகள் தேவையில்லாமல் சுற்றி கொண்டிருந்தன. யாருமே இல்லாமல் ஏன் அறையில் விசிறி ஓடுகிறது என்ற அப்பாவின் கேள்வி காதிற்குள் ஒலிக்க மின்விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான். இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து நேர்முகத் தேர்வு முடிந்த பின் மற்றொரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டனர். இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை. கலக்கத்துடனே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான். சர்டிபிகேட்டுகளை வாங்கிய அதிகாரி ஃபைலை பிரித்து பார்க்காமலே, நீங்கள் எப்போது வேலைக்கு சேருகிறீர்கள் என்று கேட்டார். இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா, இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன். என்ன யோசிக்கிறீர்கள் என்று அதிகாரி கேட்டார். நாங்கள் இங்கே யாருக்கும் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. கேள்வி பதிலில் ஒருவனின் திறமையை தெரிந்து கொள்வது கடினம். அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் என்றார். இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர், எரிந்து கொண்டிருந்த மின்விளக்கு, ஓடிய மின்விசிறி எதையும் சரி செய்யவில்லை. நீங்கள் ஒருவர்தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள். எனவே நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் என்றார்கள். அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும். அந்த ஒழுங்குமுறையை இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது. வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்து செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன். அப்பா நமக்காக எதை செய்தாலும் சொன்னாலும் அது சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே இருக்கும். உளி விழுகையில் வலியென நினைக்கும் எந்த பாறையும் சிலையாவதில்லை. வலி பொறுத்த சில பாறைகளை சிலையாகி ஒளி கூட்டுகிறது. நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் வேண்டாத சில தீய குணங்களை கண்டிப்பதால், தண்டிப்பதால்,
சில நேரங்களில் வில்லனாக நமக்கு தெரிகிறார் தந்தை. உளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால்தான் நாம் காலரை தூக்கி கொண்டு கண்ணாடி முன் நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாகிய நம்மை அழகனாக அழகியாக பார்த்து கொள்வது அந்த தந்தை என்ற உளி செதுக்கிய வளர்ப்பே. தாயானவள் தன் குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டு சோறூட்டுவாள், தாளாட்டுவாள், கதை சொல்லி தூங்க வைப்பாள். ஆனால் தந்தை அப்படி அல்ல. தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோள் மீது அமர வைத்து தூக்கி கொண்டு செல்வார். ஒரு சொல் கவிதை அம்மா, அதே ஒரு சொல் சரித்திரம் அப்பா. நமக்கு 5 வயதில் ஆசானாகவும் 20 வயதில் வில்லனாகவும் தெரியும் தந்தை இறந்தவுடன் மட்டுமே கடவுளாக தெரிகிறார். எனவே தாய் தந்தை கூறும் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அப்படியே கடைபிடிப்போம். வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை சரோ.